ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட காரணமானவர் ஒருவர். அவர்தான் இதய தெய்வம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை உலகமே வியக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அமரர் புரட்சித் தலைவர் பொன்மலச்செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜாரிகேமா அவருடைய நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே உரிகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்து அழைப்பிதழ் வந்து கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து என் வீட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து வீடியோ மூலமாக அவங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். இந்த வியன்னா ஜானகியம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மருதநாட்டு இளவரசி. ஐ திங்க் 1940s எண்டில் அது படம் சிங்கில் வந்தது. அந்த டயத்தில் வந்து வியன் ஜானகியம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம், முன்னணி நட்சத்திரம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அது வந்து ரெண்டாவது படம் மூணாவது படம், அப்போ தான் ஒரு ஹீரோ திசைக்கு வர்றாரு. அப்போவே வந்து அது எம்ஜிஆர் சாரை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் மாமனிதர், ஒருநாள் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணித்து தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலித்து மணந்தார். கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பாதுகாப்பாக அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த ராமபுரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் அவர் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து எந்த டைமில் போனால் கூட சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் சர்வசாதாரணமாக சாப்பிடுவாங்க. அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது, நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் எல்லாமே எப்போவுமே போனாலும் சாப்பாடு திசை இருக்கும். அது வந்து வி என் ஜானகியம்மா அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். காய்கறி வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பரிமாறலேருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து அவர் சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக திசை அவர் இருந்தவர். அண்ட் இப்போது வந்து ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸரோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம், அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது, கல்யாண மண்டபம். அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படைத்தவர். எப்பவுமே வந்து பொது வேலையில் வந்து ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவர் தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் அதிசயம் அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து உன்னாவது இருக்கும் போது அங்கே கூட வந்திருந்தார். கடைசி இந்த நாளங்களில் வந்து ஒரு சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க அதிசயம், அவ்வளோதான். அண்ட் நான் வந்து அவர் வந்து ஒரு 3 தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் திசை பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சாரை பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லாயிருக்கும், நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவர் பார்ப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேயே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது, அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையாரும் கூட வந்தாங்க. அப்போ தான் நான் முதல்ல நான் பார்த்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க. ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானகி அம்மாவர்கள் வந்து சிஎம் ஆகும்போது சிஎம்மாக இருக்கும்போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துகிறாங்க. அதில் நானும் வந்து மேடையிலேருந்து அவரை பற்றி நான் பேசினேன் பங்கே, அது வந்து ரெண்டாவது தடவை. மூணாவது தடவை வந்துட்டு இந்த அவருக்கு வந்து ஒரு தத்துப்பிள்ளை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு
இருந்தார். அவருடைய வீடு நந்தனத்தில் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டில் பெரிய ரெண்டு வீடு இருந்தது. அங்கே ஒரு வீட்டில் அவர் இருந்தாங்க, இன்னொரு வீட்டில் வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டுருக்கும்போது அரசியலிருந்து விலகி இருந்த நேரம் அது. ஜானகி அம்மா அவர்கள் வந்து அப்போவை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அது நீ ஃப்ரீயாக இருந்தால் அவரை கூப்பிடுங்க, மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த செய்தி வந்த உடனே நான் வந்து அவர் போய் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவர் சுயமாக இருக்கும்போது பார்க்குறத விட ரொம்ப ஒரு இதாக இருந்தார். பார்த்து காப்பி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம வேணாம் சொல்லுவோம், இல்லை நம்ம பண்ணே பசு உதிஸ்தி அங்கேருந்து தான் நல்லா சாப்பிடும். அவர் கையாலேயே வந்து காஃபி போட்டு இன்னைக்கு கொடுத்தாரு. நிறைய விஷயம் வந்து சில படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவேந்திர படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் சார் அவர்களும் சரியாக ஒரு 15-20 நிமிஷம் அந்த உங்களை பற்றி அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளோ சாந்தமாக இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அப்படியே வந்து அவர் வந்து படத்தில் வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இளைஞர் அதெல்லாம் பார்த்தோம். அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டைத்தில் அவருக்கு சொல்கிறேன் அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. எம்ஜிஆர் வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அது அரசியல் விபத்து, தட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய ஒருபுறத்தரும் ஒருபுறுத்தி அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து அவர் சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம் நாளிலேயே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் டிஸ்டிங் வரும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையில வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே உள்ள ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில். அது மடக்கி வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று இந்த படு தோல்வியை சிந்திச்சாங்க. எப்போவுமே வந்து இந்த அரசியலே வந்து நான் வந்து 17 வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்தித்தேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனைலாம் கேட்டால் நாம் வந்துட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியது தான். அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியாக, அதனால் மற்றவங்களுக்கும் சந்தோஷ திருப்தியாக அந்த யோசனை பண்ணிப்பார். உனக்கு மட்டும் சொன்னால் அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவாலே உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காமல் அப்படி உக்காந்து ஒன்றே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அம்மையை அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் அந்த திறமை இருக்குது, அந்த தைரியம் இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது, அந்த ஒரு தான் அந்த வந்து அவர் வந்து ஸ்தாபித்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால் தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ணு சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டையிலே வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மாவர்கிட்ட அது ஒப்படைச்சி அரசியல் வந்து ஒதுங்கிட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு குணம் ஒரு இது. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு 100 ஆண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேரன்பு வந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமாக உழந்தரப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏதோ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன், உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்து இருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. என் மனைவி 100 ஆண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எழுத்தது, அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாரும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே
எனக்கு மற்ற மகிழ்ச்சி. தைரியத்தோடும் வீரத்தோடும் பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே, நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள். கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்படை எப்போதும் உங்கள் குரலில் இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித்தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசிகள். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வாழ்க அண்ணா நானும். நன்றி, வணக்கம்.